அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் பாடத்திற்கான வினாத்தாள் வடிவமைப்பு எந்த மாதிரி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூ சிலபஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ப்ளஸ் ஒனுக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ப்ளஸ் டூக்கு அந்த நியூஸ் சிலபஸ் வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச்சில் தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதினாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு பப்ளிக் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு பப்ளிக் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒரு பப்ளிக் வந்து நடக்க வேண்டியது கொரோனா சூழல் காரணமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் செப்டம்பர் மாதம் ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு ப்ளஸ் ஒன்றுக்கும் நடந்துச்சு ப்ளஸ் டூவுக்கும் நடந்துச்சு அப்போ இதுவரையிலும் பப்ளிக் எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸில் நியூ சிலபஸ் பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு எப்படி வினாத்தாள் வடிவமைப்பு இருந்திருக்கு பப்ளிக் கொஸ்டின் அடிப்படையில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த வருஷத்தில் பப்ளிக் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அது சம்மந்தமான அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஒன் மார்க்கு ஃபிசிக்ஸில் எப்போவுமே பதினஞ்சு ஒன் மார்க் இருக்குது அது ப்ளஸ் ஒன்னாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரி இது ரெண்டு பேத்துக்கும் காமனான வீடியோ தான் பதினஞ்சு ஒன் மார்க்கு பதினஞ்சு ஒன் மார்க்கில் நம்ம பதினஞ்சு கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணணும் மினிமம் ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஒன் மார்க் அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அஞ்சு அல்லது ஆறு ஒன் மார்க் வந்து புக்கு பின்னாடி இருந்து கேட்டிருக்காங்க ரிமைனிங் நைன் ஆர் டென் கொஸ்டின்ஸ் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட் தி புக் ஆர் கிரியேட்டட் அதாவது மீதி இருக்கிற கொஸ்டின் ஒன்பது அல்லது பத்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா புக்குக்கு உள்ளேருந்தும் கேட்கலாம் சொந்தமாக க்ரியேட் பண்ணியும் கேட்டிருக்காங்க அப்போ ஒன் மார்க் பார்த்திங்கன்னா மினிமம் அஞ்சு அல்லது ஆறு ஒன் மார்க் தான் புக் பேக்லேருந்து வருது மீதி இருக்கிற ஒன் மார்க் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்கன்னா புக்கை வரிவிடாமல் நம்ம படிக்கணும் ஃபார்முலாலாம் நல்லா தரவாக வச்சுருக்கணும் கான்செப்ட் நல்லா தரவாக வச்சுருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அந்த மார்க்கை கிரியேட் பண்ணி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ண முடிய மாதிரி தான் வினாத்தாள் வடிவமைப்பு இருக்குது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்கு டூ மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஆறு டூ மார்க் எழுதணும் ஆறு டூ மார்க்கில் ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி அதாவது அது கட்டாய வினான்னு சொல்லுவாங்க இந்த கம்பல்சரி கொஸ்டின் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கொஸ்டினாக இருக்கலாம் அல்லது கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டினாக இருக்கலாம் அதாவது ஒரு கணக்காக இருக்கலாம் அல்லது கருத்துரு விடையாக வந்திருக்கு அப்புடின்னு இந்த அனலைஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம் மொத்தம் ஒம்பது கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு கொஸ்டின் வந்து ப்ராப்ளமாக கேட்குறாங்க ஒரு கொஸ்டின் வந்து கான்செப்ட் கொஸ்டின் பேஸு அப்போ நீங்கள் வந்து ஒம்பது கொஸ்டின்ல நீங்கள் ஆறு எழுதணும் அந்த ஆறில் அஞ்சு நீங்கள் எதை வேணாலும் எழுதலாம் மீதி ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் த கொஸ்டின் நம்பர் கம்பல்சரி இந்த வினா எண்ணுக்கு கட்டாயமாக விடையெளி அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ ஒம்பது கொஸ்டினில் அஞ்சு கொஸ்டின் நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் வேணாலும் எழுதலாம் மீதி ஒரு கொஸ்டின்னு இந்த கொஸ்டின் தான் எழுதணுன்னு கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க் கொஸ்டின்னு த்ரீ மார்க் கொஸ்டின்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு கொஸ்டின் எழுதணும் அதில் ஒரு கொஸ்டின் டூ மார்க் மாதிரியே ஒரு கொஸ்டின் கம்பல்சரி அந்த கம்பல்சரி கொஸ்டின் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா அது ப்ராப்ளம் கொஸ்டினாகவும் இருக்கலாம் கான்செப்ஷனல் கொஸ்டினாகவும் இருக்கலாம் கணக்கு கொஸ்டினாகவும் வரலாம் அல்லது கருத்துரு வினாவிடையாகவும் வரலாம் மொத்தம் இதுலேயும் ஒம்போது கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க த்ரீ மார்க்கில் அந்த ஒம்போதில் ரெண்டு ப்ராப்ளம் கொஸ்டின் இருக்குது ஒன்று வந்து கான்செப்ஷனல் கொஸ்டின் அதாவது கருத்துரு வினா விடை அப்போ நீங்கள் அந்த ஒம்பது கொஸ்டின்ல ஆறு கொஸ்டின் எழுதணும் அந்த ஆறு கொஸ்டின்ல அஞ்சு கொஸ்டின் வந்து ஓப்பன் சாய்ஸ் நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் எழுதலாம் மீதி ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி அது வந்து விநாயகன் கொடுத்துருப்பாங்க இந்த விநாயகனுக்கு கட்டாயமாக விடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கொஸ்டின் நம்பருக்கு கண்டிப்பாக விடையளிச்சிடணும் மீதி இருக்கிற அஞ்சு கொஸ்டின் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னா அஞ்சு அஞ்சு மார்க் கொஸ்டின்னு அஞ்சு அஞ்சு மார்க் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும் அட்டென்ட் பண்ணணும் சாய்ஸ்லாம் கிடையாது அந்த சாய்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எய்திரார் கொஸ்டின் டைப் எழுதிரார் கொஸ்டின் டைப்னா ஒரு கொஸ்டினுக்கு சாய்ஸு எந்த பாடம் வேணாலும் இருக்கலாம் அப்போ மொத்தம் ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு சாய்ஸு எந்த பாடம் வேணாலும் இருக்கலாம் அதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துங்க அதில் இந்த அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தும்பொழுது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா நாலு கொஸ்டினு டேரெக்டாக அஞ்சு மார்க் கொஸ்டினாக கேட்குறாங்க அதாவது ஒரு அஞ்சு மார்க் அப்புடின்னா அது அஞ்சு மார்க்காக அப்படியே டேரெக்டாகவும் கேட்டுருக்கலாம் ஒரு ரெண்டு மார்க்கும் ஒரு மூணு மார்க்கும் சேர்த்து அஞ்சு மார்க்கும் கேட்கலாம்னு நான் உங்களுக்கு நான் வந்து அந்த ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எப்படி படிக்கிறதுன்னு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோரில் நான் பா போட்டிருக்கேன் நான் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சு கொஸ்டின் வந்து டேரெக்டாக ஃபைவ் மார்க்காகவே கேட்குறாங்க அந்த அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் த்ரீ மார்க் ப்ளஸ் டூ மார்க் காம்பினேஷனில் கேட்குறாங்க அது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுபது மார்க்கு தீரி மட்டும் எழுபது மார்க் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுறது அடுத்து ஸ்கூலில் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்குன்னு பத்து மார்க் கொடுப்பாங்க அடுத்து ப்ராக்டிக்கல் மார்க்குன்னு சொல்லி இருபது மார்க்கு அப்போ எழுபது ப்ளஸ் பத்து ப்ளஸ் இருபது இப்போ மொத்தம் ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க்குனா நூறு மார்க்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவரலும் பப்ளிக் கொஸ்டின்னு நடந்ததை வச்சு தான் அந்த அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான் இப்போ இந்த நியூஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கிடையாது ஸோ கொஸ்டின் செட்டர் ஒன்லி டு வெயிட்டேஜ் ஆஃப் யூனிட் வைஸ் மார்க் அதாவது என்னென்னா ப்ளூ பிரிண்ட்டு கிடையாது எந்த பாடத்திலேருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் இந்த பாடத்துக்கு இவ்வளோ தான் மார்க் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது அப்போ கொஸ்டின் செட்டர் கொஸ்டின் பொழுது அந்த சார் வந்து என்ன மைண்டில் எடுக்கிறாரோ அவர் ஒரு கொஸ்டின் ஒரு பாடத்துக்கு வந்து அதிகமாக மார்க் கேட்குறோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதனால் எந்த பாடத்தில் இவ்வளோ மார்க் தான் வரும் இந்த பாடத்தை படிச்சுட்டு போனால் நம்ம நிறையா மார்க் வாங்கிடலாம் அப்படின்லாம் மைண்டை செட் பண்ணி படிக்க வேணாம் எல்லா பாடத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஏன்னால் ப்ளூ பிரிண்ட்டு கிடையாதுங்கிறனால கொஸ்டின் எந்த பாடத்திலேருந்து வேணாலும் நமக்கு வரும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு எவ்வளோ டைம் அலாட்மெண்ட் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதுறது ஒரு ஒன் மார்க்கு எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் ஒரு டூ மார்க்கு எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் ஒரு த்ரீ மார்க்கு எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் ஒரு ஃபைவ் மார்க்கு எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அது சம்மந்தமாக தான் அடுத்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேம் வந்து சென்டம் ஃபிசிக்ஸு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்